பச்சை தமிழ நேயர்களே வணக்கம். தமிழகத்தில் பிப்ரவரி 19ஆம் தேதி நடக்க இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியல் தேர்வு செய்வது குறித்தும் கூட்டணி கட்சிகளுடன் இடஒதுக்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு சாதகமான பல இடங்களை திமுகவிடம் கேட்டு வருகிறது. ஆனால் அவர்கள் கேட்கிற இடங்களை கொடுக்க திமுக மறுத்து வருகிறது. அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு ஏற்படாமல் இழுபறியில் இருப்பதினால் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா முதல்வர் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அவர்களும் இடஒதுக்கீடு குறித்து தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் பாஜக தங்களுக்கு 30% இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினர். ஆனால் அதிமுக அந்த உடன்பாட்டுக்கு வராததால் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துவிட்டு முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் 6வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டார். அதேபோல 100 வார்டுகளில் போட்டியிடும் தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியலை விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறார். பாமகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அனைத்து இடங்களிலும் வேட்பாளரை நிறுத்த பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பரபரப்பு ஆட்டத்துக்கிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் சுயேட்சையாக களம் இறங்குகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த முறை நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நடிகர் விஜயின் பெயர் கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தாமல் அவரது ரசிகர்கள் போட்டியிட்டனர். தற்போது நடக்கவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெயர் மன்றக்கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த விஜய் தரப்பிலிருந்து ரசிகர்களுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. இதனால் உற்சாகமடைந்த விஜய் ரசிகர்கள் உடனடியாக மாநில தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை சந்தித்து தங்களுக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் விதிமுறைகளை சுட்டிக்காட்டிய தேர்தல் ஆணையம் ஆட்டோ சின்னம் தர மறுத்துவிட்டனர். தற்போது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. பிரதான கட்சிகள் கூட்டணி பேரம் வேட்பாளர் அறிவிப்பு என களத்தில் இறங்கியுள்ளனர். அவர்களுக்கு போட்டியாக விஜய் ரசிகர்களும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சுயேட்சைகளாக களம்பிறங்குகின்றனர். அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை விஜய் விரைவில் அறிவிப்பார் என விஜய் மக்கள் இயக்க மாநில பொதுச் செயலாளர் முஸ்லி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இன்னும் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகாத நிலையில் பல இடங்களில் தமிழகத்தில் உள்ள பல இடங்களில் விஜய் ரசிகர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் இப்பொழுதே பிரச்சாரத்தை தொடங்கி சூடுபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ரசிகர்கள் 129 இடங்களில் வெற்றி பெற்றனர். இந்த முறை வெற்றி பெறக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்ற நம்பிக்கையோடு விஜய் ரசிகர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தின் வரவு பெரிய கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இந்த தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தின் பங்களிப்பு அதிகமாகவே இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது இனி வர இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டசபை தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என்று விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து போயிருக்கிறார்கள். பார்ப்போம், தேர்தல் முடிவில் தெரிந்துவிடப் போகிறது. அதுவரை நாமும் காத்திருப்போம்.